வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி வெண்டைக்காய் புளி குழம்பு. இந்த வெண்டைக்காய் புளி குழம்பு கல்யாண வீட்டில் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்ல வருங்க. இந்த புளி குழம்பு எப்படி செய்யணுங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் செஞ்சு காட்டுறேங்க. வெண்டைக்காய் புளி குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ வெண்டைக்காய் இந்த சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இந்த சைஸ்ல கட் பண்ணிக்கணும். புளி கட்டிய நல்ல புளிய பெனஞ்சு வச்சுக்கணும். இந்த வெண்டைக்காயில நம்ம புளி ஊற்றும் போது இந்த குழ குழப்பெல்லாம் போயிடும். அதனால புளியை வந்து நம்ம கட்டியாக எடுத்து வச்சுக்கணும். கல்லுப்பு 1 ஸ்பூன், மல்லிப்பொடி 1/2 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1 பவுல் அளவுக்கு, 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும். 10 வத்தல், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 பூண்டு, 2 தக்காளி, 2 துண்டு தேங்காய். இப்ப நம்ம கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். இந்த 2 துண்டு தேங்காயையும் இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி போட்டுக்கலாம். இதுல அது கூட இந்த கடலை பருப்பு போட்டுக்கலாம். தேங்காய் நல்ல பொன் நிறமா கலர் மாறி வரணும். அது வரைக்கும் நல்லா தேங்காவை நல்லா வறுத்துக்கணும். இப்ப இந்த தேங்காய் கொஞ்சம் வதங்கிட்டு நம்ம இனி இந்த வத்தலை போட்டுக்கலாம். அது கூட இந்த 1/2 ஸ்பூன் சீரகத்தை போட்டுக்கலாம். 1 பூண்டை இந்த மாதிரி உரிச்சு வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கணும். 1 ஸ்பூன் மல்லிப்பொடி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இது நான் வறுத்து வீட்டிலே பொடி பண்ணது. மல்லிப்பொடியை லைட்டா வறுத்தா போதும். ஏற்கனவே வறுத்து பொடி பண்ண மல்லிப்பொடி தான். இப்போ இந்த மசாலாவை மிக்சி ஜார்ல போட்டு நம்ம அரைச்சிடலாம். இப்ப வெண்டைக்காய் குழம்புக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணியாச்சு. இதுதாங்க வெண்டைக்காய் குழம்புக்கு உள்ள மசாலா. இந்த வெண்டைக்காவை வதக்கிக்கலாம். கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். நல்லெண்ணெயில செய்யும் போது புளி குழம்பும் நல்லா டேஸ்டா இருக்கும். வெண்டைக்காவை போட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இப்ப நம்ம உப்பு போட்டுக்கலாம். அப்பதான் வெண்டைக்காயில உப்பு பிடிக்கும். கல்லுப்பு போட்டுக்கலாம். அது கூட இந்த மாதிரி கட்டியா எடுத்து வச்சிருக்க புளியையும் ஊத்திக்கலாம். இந்த மாதிரி உப்பு புளியும் நம்ம வெண்டைக்காயில சேர்க்கும் போது நமக்கு இந்த வெண்டைக்காயில இருந்து இந்த கொல குழங்கிறது வரதெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அப்புறம் நம்ம குழம்புல போடும்போது அது நல்லா இருக்கும். இந்த வெண்டைக்காவை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரலாம். ஒரு பவுல் நிறைய வச்சிருந்த வெண்டைக்காயோட அளவு சுருங்கி பாதி ஆயிட்டு பாருங்க. அந்த அளவுக்கு நம்ம நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதே பாத்திரத்திலேயே குழம்பு வச்சுக்கலாம். இப்ப கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டுக்கலாம். இப்ப கடுகு நல்லா வெடிச்சிட்டு நம்ம இந்த ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி வச்சத போடலாம். இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா பொரிய விட்டுறணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த வெங்காயம் நல்லா பொரிஞ்சிட்டு அது கூட நம்ம இனி இந்த சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்ப நான் 2 தக்காளியை அரைச்சு வச்சிருக்கோம், அதை இதுல ஊத்திக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடியை போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். வெண்டைக்காயில ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால பார்த்து போட்டுக்கணும். இந்த தக்காளியில இருக்கிற தண்ணி எல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம அப்படியே இதை விட்டுறணும். இப்போ இந்த தக்காளியில இருக்க தண்ணி எல்லாம் வத்தி நமக்கு நல்லா ட்ரை ஆயிட்டு இப்ப நம்ம இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளியோட இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இந்த மசாலா அரைச்ச தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த குழம்ப ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு குழம்பு கொதிச்சுட்டு நம்ம இனி வெண்டைக்காய் போட்டுக்கலாம். கடைசியாக இந்த கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சுக்கலாம். குழம்பு கொஞ்சம் நல்லா வத்திட்டு இப்போ இந்த குழம்புல இருந்து எண்ணெயெல்லாம் நல்லா மேலே நல்லா பிரிஞ்சு வந்துட்டு நல்ல வாசனையாகவும் இருக்குது. இப்போ நமக்கு சுவையான வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிட்டு. வெண்டைக்காவை பிடிக்காதுன்னு சொல்ற குழந்தைகளுக்கு கூட இந்த மாதிரி புளிக்குழம்பு வச்சு நீங்க சமைச்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்க வீடுகளில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு செஞ்சு பாருங்க. குழந்தைகளுக்கும் கொடுங்க, பெரியவங்களும் சாப்பிடுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.